السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله الشرفاء وصحابه الشهداء، أما بعد. إلا புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு உரித்து. அவன் இறைவன், அவன்தான் இறைவன், அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த உண்மை இறைவனாகி அல்லாஹ்வை உள்ளத்தில் உண்மையாக நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து அவருடைய கடமைகள் ஆற்றி அழியும் இவ்வுலகிலும், அழியாம் அருமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் வேர்களை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அதற்கு அல்லாஹ் என்றைக்குமே நமக்கு துணைப்பானாக. அழகிய முன்மாதிரி, இறை அருட்கொடை, வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு, நம் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், குறைடோன் அல்ஹிலாயா குழுவினர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹுத்தனுடைய அருளை அள்ளிப்புரிவானாக. பேர்மை மிகுந்தோரே, புனித ரமலானில் நாம் பயணிக்கிறோம். ஆம், நோன்பு நோற்ற நிலையில், அல்லாஹுவை அதிகமதிகம் அஞ்சிய நிலையில், அல்லாஹுவை அதிகமதிகம் துதித்த வணங்கிய வழிபட்ட நிலையிலே, அதை போல புனித ரமலான் காலத்திலே உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே ஒன்று ஜக்காத். ஜக்காத் என்பது சிறப்பு மட்டுமல்ல, அது கட்டாய கடமை. அது ஏழைகளின் வரி அல்ல, செல்வ சீமான்களுக்கான வரி. ஏழைகளுக்கு செல்வ சீமான்கள் வழங்க வேண்டிய வரிதான் இந்த ஜக்காத். ஜக்காத்தை பொறுத்தவரை ஆங்கில் ஒருமுறை அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும். அது ரமலான் தான் என்பதல்ல, ரமலானில் கொடுப்பதின் மூலமாக அதிகம் அதிகம் நன்மைகளை ஈட்ட முடிகிறது. ஏனென்றால் ரமலானில் ஆற்றப்படுகின்ற ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை அல்லவா? அதனால்தான் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் செல்வ சீமான், தன்னுடைய பொருள்களிலே பெரும்பாலோர் ரமலானிலே அதிகம் அதிகம் அறச் செயல்களை குறிப்பாக ஜக்காத்தை கணக்கிட்டு அவர்கள் வழங்குகிறார். அருமை பெருமக்கள், ஜக்காத்து என்ற அந்த அரபு சொல்லுக்கு சுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. முதல்ல எதை? தன்னுடைய பொருளை சுத்தப்படுத்த வேண்டும். பொருளில் ஜக்காத்து கலந்திருக்கிறது, அது ஒரு கசடு, ஒரு அழுக்கு, அதை அகற்ற வேண்டும். அகற்றப்படாத பொருள் அழிக்கப்படும். கசடுகள் நீக்கப்படாத அந்த பொருள் நிச்சயமாக அழிக்கப்படும். அதனாலேதான் ஜக்காத்து என்பது மிக உன்னதமான கடமை. குர்ஆனுடைய பல இடங்களிலே, பல வசனங்களிலே அல்லாஹ் கட்டில் இருக்கின்றார், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை வழங்கிவிடுங்கள், வணங்குங்கள், வழங்குங்கள். இஸ்லாத்துடைய அருமை அல்லாஹ், நீ வணங்கினால் மட்டும் போதாது, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வங்களிலே ஒரு பகுதியை நீ வழங்க வேண்டும். எல்லாருக்கும், ஏழைகளுக்கும், எளியோருக்கும், தேவையுடையோருக்கும், வறியவர்களுக்கும், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும், இன்ன பிற அறப்பணிவுகளுக்கு. ஏறத்தாழ சூரா தௌபா சொல்லிக்காட்டும், இன்னமோ சதகாத்து என்று சொல்கிற தொடரிலே ஒரு 8 சாராறு ஜக்காத்து வாங்க தகுதியிடும். உள்ளத்திலே சொல்ற அல்லாஹ் சொல்றா, குதுமின் அம்வாலிக்கும் சதகத்து, அம்வாலிகும் சதகத்து தஹீரும் ஒரு ஜக்கி. உதரே, அந்த செல்வ சீமான்களுடைய பொருளில் இருந்து ஜக்காத்தை எடுத்து விடுங்க, எடுத்து அது அவர்களை, அவருடைய பொருளை தூய்மைப்படுத்தும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஜக்கியும் அவருடைய உள்ளத்தை பிடித்திருக்கின்ற பேராசை, பணத்தாசை, இதை போன்றவற்றிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கு அவர் ஜக்காத்து கொடுப்பது. சுபஹானல்லாஹ். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, நபிகளார் சொன்னார்கள்.
ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அரசனுடைய டெக்ஸ் நிச்சயமாக அது கொடுத்து விடுகின்ற போது உங்களுடைய பொருள் பாதுகாக்கப்படுகிறது. வரி கட்டப்படாமல் வைத்திருக்கின்ற பணம் என்பது அரசாலே அது பறிக்கப்படும். குரான் அப்படித்தான் சொல்கிறது. உங்களுடைய பணத்தில் உள்ள ஜக்காத்தை நீங்க எடுத்துருங்க. ஜக்காத்து கொடுக்காவிட்டால் உங்களுடைய பணம் செல்வம் இப்படி கரைந்து குறைந்துவிடும். வயம்ஹக்கு அல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகா. சுப்ஹானல்லாஹ். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறார், நாசமாக்குகிறார். வட்டி வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் வட்டியிலே ஈடுபடுவதும் வட்டிக்கான கணக்குகள் எழுவதும் சாபத்துக்குரிய காரியங்கள். அந்த வட்டி வெளியிலேயே பார்த்தால் பெருகுவது போல இருக்கலாம், இது அதிகம் வந்து சேர்வது போல இருக்கலாம், ஆனால் வட்டி என்பது அவனை அழிக்கிறது, அவனுடைய குடும்பத்தை தொலைக்கிறது, அவனுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கி விடுகிறது. வட்டி குரான் சொல்லும். இன்னைக்கு எல்லா உலகத்திலே வட்டியை மையமாக வைத்தான் உலகளாவிய பொருளாதாரம். இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சி என்பது உலகத்தின் பல நாடுகளை, வளர்ந்த பல நாடுகளை, வளர்ந்து வருகின்ற நாடுகளை அப்படியே வாட்டி வதைப்பதற்கு அடிப்படை காரணமே இந்த வட்டியை அவர்கள் அடிப்படையாக வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதுதான், வலுப்படுத்துவார். குரான் சொல்லும். குரான் சத்திய வேதம். அது என்றைக்குமே குரான் பொய் சொல்லாது. அதனுடைய திக்கதரிசித்தனமாக சொல்லி காட்டும். அதே இடத்துல சதகா, ஜக்காத் என்பதற்கு சதக்கா என்பதையும் குரான் கையாளுகிறது. அப்போ நீங்க கொடுக்கின்ற அந்த ஜக்காத் உங்களுடைய பொருளை வளர்ச்சி அடைச்சு நுமுன்னால வளர்ச்சி அடையும். வெளியில பார்த்தா ஜக்காத்து என்பது நம்மளிடம் இருக்கின்ற பொருளை எடுத்து கொடுப்ப நம்மளிருந்து போகுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டி நம்மளிடத்த வருது, ஆனால் வரக்கூடிய அந்த வட்டியினாலே அழிவும் நாசமும் சிதைவுகளும் ஏற்படும். ஆனால் உங்களிடமிருந்து செல்கின்ற அந்த ஜக்காத்தின் காரணத்தினாலே உங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்லுவார்கள், அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய்ய விரும்பு. இஸ்லாம் அப்படி இல்லை. தர்மம் செய்ய விரும்பினால் மட்டும் போதாது, தர்மம் கொடு. சொல்லுவார்கள், தர்மம் தலை காக்கும். தர்மத்தை ஒரு கட்டாய கடமையாக சட்டமாக்கியது இஸ்லாம். அது யார் முதல் நன்மையே? அந்த சீமான், அந்த பணக்காரர்கள், செல்வ சீமான். அவருடைய மனசில் ஒன்று ஏற்படணும், நாம் எவ்வளவோ முயற்சியின் உழைப்பில் தேடினாலும் ஆடி ஓடி தேடினாலும் இது எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் நமக்கு தந்தது. குரானுடைய வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், நாக்கும் அட உங்களுக்கு நாம் கொடுத்தவைகள் செலவிடுங்கள். அட கொடுத்தது நான்பா, நீ செலவிடு. தேடி இருக்கலாம் உடைய உழைப்பின் மூலமாக, உடைய உன்னுடைய முயற்சியின் மூலமாக, உடைய இன்னப்பறவற்றை ஆடி ஓடி தேடி தேடி இருக்கலாம்ப்பா. தேடுவதற்கான அந்த உன் உடலுக்குள்ளாலே அந்த உயிரை தந்தவன் யார்? அந்த உடலுக்கான வலிமையை தந்தது, வீரியை தந்தது யார்? அந்த முயற்சியை தந்தது யார்? அதனால அல்லாஹ் சொல்றான், நாம் தந்தவைகள், நாம் கொடுத்தவைகள். அதனாலதான் உண்மையான இறை நம்பிக்கையான முஸ்லீம்கள், சீமான்கள், இது அல்லாஹ் எனக்கு தந்தது. அதுக்குற வரலாற்றிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் அல்லாஹ் எனக்கு தந்தது, இதை நான் தேடியதாக இருக்கலாம். அந்த ரப்பு எனக்கு தந்தான், நான் உலகத்திலே பிறந்து வந்தபோது எதையும் கொண்டு வராமல் வெறும் கையோடு வந்தேன், எந்த துண்டு துணியை கூட உடுத்தி கொண்டு நான் வரவில்லை. என் அன்னையின் வயிற்றிலிருந்து நான் உலகிற்கு வந்தபோது என் மானத்தை மறைத்துக் கொண்டு ஒரு சின்ன துண்டு துணி கூட உடுத்துக் கொள்ளாமல் வந்தேன். எல்லாம் தந்தது யார்? நாளை இறந்து விட்ட பிறகு நான் வெறுமனே இந்த கஃபனாலையோடு நான் போகின்றேன். கஃபனால கூட எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. நவ்ஷேர்வார் சொல்ல மன்னர், மிகப்பெரிய மன்னர், ஈரானை ஆண்டவர். நான் இறக்கின்ற தருணத்தில் இருந்தபோது தன்னுடைய மந்திரிகளுக்கெல்லாம் சொன்னார், இதோ பாருங்கள், நான் இறந்து விட்ட பிறகு என்னை தூக்கிச் செல்கின்ற போது என்னுடைய
இரண்டு கைகளை வெளியிலே தெரியும் வண்ணம் என்னை தூக்கிச் செல்லுங்கள். மன்னரே, இது தங்களுக்கு அவமரியாதையாக இருக்காதா? மன்னரே, இது தங்களுக்கு அவமரியாதையாக இருக்காதா? இருக்கலாம். இதை நான் விரும்புகிறேன், இதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் மனிதர்கள், என் மக்கள் என்னை தெரிய வேண்டும். மாமன்னர் ரவிசேர்வான் ஏராளமான பொக்கிஷங்களின் அதிபதியாக இருந்தார். அவர் பொக்கிஷங்களின் அதிபதியாக இருந்தும் கூட ஏராளம் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் ஹசானாவிலே அவருடைய அந்த பண அரிய அறையிலே இருந்தது. அவர் கூட இறந்து தூக்கிச் செல்லப்பட்ட போது வெறும் கையோடே சென்றார். என் மக்கள் நினைக்க வேண்டும். உலகம் அல்ல, எதுவுமே அதனாலேதான் நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள், உலகத்திலே வாழ்கின்ற போது மரணம் வருவதற்கு முன்னாலேயே உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மரணம் வந்துவிட்டான், அதன் பிறகு உங்களால் ஒன்று முடியாது. அடியான் அலறுவானாம், இறைவா மரணம் வந்துவிட்டதே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, என்னுடைய பொருளையெல்லாம் நான் உடைய அறப்பாதையில் நான் செலவிட்டு வருகிறேன். இல்லை, யாருக்கெல்லாம் நேரம் அந்த தருணம் மரணத்தின் தருணம் வந்துவிடுகிறதோ ஒரு நொடிப்பொழுது கூட பிற்படுத்த மாட்டாது, முற்படுத்தப்பட மாட்டாது. அதனால் நான் ஒவ்வொரு மனிதனும் என்ன வேண்டும், ஹாதா மின் பதவி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்காக சொல்ற தந்தது, ரப்பு எனக்கு தந்தது. அதனாலதான் ஜக்காத் என்பது அருமையான பொருளாதார திட்டம். ஜக்காத் என்பது இன்றைக்கெல்லாம் இந்த சமூகத்தின் பரவலாகவே ஏழைகளை அதிகம் அதிகம் உண்டாக்கக்கூடிய ஒன்றாக, பிச்சைக்காரர்களை வளர்க்கின்ற ஒன்றாக ஆகிவிட்டது. அதில் இஸ்லாம் தந்திருக்கின்ற இந்த பொருளாதார திட்டத்தை, இந்த ஜக்காத்தை மட்டும் சரியாக நடைமுறைப்படுத்தினால், ஆங்காங்கு பைத்துல் மால்களை உருவாக்கி இந்த ஜக்காத்து பொருள் அங்கு சென்று யார் யாருக்கு முறையாக வழங்க வேண்டும் என்று செய்தால், இந்த முஸ்லிம் சமூகத்திலே ஒரு ஏழையை கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. எல்லாம் அனைவருக்கும் அந்த வழங்குகின்ற உள்ளத்தை தந்து அந்த ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள அந்த நான் முயற்சிப்போமாக. அந்த ரப்பு என்றைக்குமே துணைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.